ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ஹிஸ்ட்ரி. இன்னைக்கு நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய வான்படை அல்லது இந்திய விமானப்படை ஐஐஎஃப் தஹங்கிரி பாரதிய வாயு சேனா இந்திய பாதுகாப்பு படைகளின் ஓர் அங்கமாகும். இந்திய வான்படை 1932 அக்டோபர் 8 உருவாக்கப்பட்டது. தற்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 8 இந்திய வான்படை நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்திய விடுதலைக்கு பின் இந்திய பாதுகாப்பு படையின் ஒரு முக்கிய பிரிவானது. இந்திய வான்படை சுமார் 170,000 வீரர்கள் கொண்டுள்ளது. சுமார் 1130 போர் விமானங்களும் 1700 மற்ற பயன்பாட்டு விமானங்களும் படையில் உள்ளன. இந்திய வான்படை உலகில் 4வது பெரிய வான்படையாக திகழ்கிறது. இப்படைக்கு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களே முதற் பெரும் படை தலைவர் ஆவார். இந்திய வான்படை குறிக்கோள் என்பது ஆயுதப்படை சட்டம் 1947, இந்திய அரசியலமைப்பு மற்றும் வான்படை சட்டம் 1950 ஆகியவற்றால் உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் வான் எல்லையை பாதுகாப்பதே இதன் கடமையாகும். இந்திய ஜனாதிபதி அனைத்து இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி ஆவார். இந்திய விமானப்படை தலைவராக சீஃப் மார்ஷல் விவேக் ராம் சௌத்ரி இருக்கிறார். பேரிடர் காலங்களின் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளில் இந்திய விமானப்படை முன்னணியில் உள்ளது. மீண்டும் மீண்டும் அவர்கள் தேசத்தை பாதுகாத்து வருகின்றனர். இன்று இந்திய விமானப்படையின் 89வது துவக்க விழா ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.